பா அப்பு உனக்கு மெய்யப்பா. வயசுல வேண்டிக்கிட்டது 15 வருஷமா நிறைவேறல, இப்ப நீ சொன்னதுனாலதான் ஒத்துக்கிட்டான். சின்ன வயசுல என்னாச்சு? 3 வயசுல மூச்சு பேச்சு இல்லாம கிடந்தான். 1 மாசம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பார்க்காத டாக்டர் இல்ல. அப்ப வேண்டிக்கிட்டது இந்த அம்மனோட அருளாலதான் இன்னை வரைக்கும் நல்லா இருக்கான். அதுக்கப்புறம் 1 நோய் நொடி கூட இல்ல. அப்போ செல்வத் குடம்பு கல்லு மாதிரி இருக்காம்மா. 85 வயசு வரைக்கும் ஆயுசு கெட்டின்னு ஜாதகத்துல சொல்லியிருக்கு. அப்போ அவங்க அப்பா நீ ஹாஸ்பிடல் போக சொன்னாரு, அது எதுக்கு? கராத்தி கத்துக்கிற ஒரு பையன் ஹாஸ்பிடல்ல இருக்கான்னு அவனை போய் பாத்துட்டு வர சொன்னாரு. அவனுக்கு ஒண்ணும் இல்லையே? ஒண்ணும் இல்லம்மா, அங்க பாரு என் பிள்ளைய மகாராஜா மாதிரி வரா பாரு. என்ன ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சா இல்ல அப்படியே பாதியில் வந்துட்டீங்களா? ஹலோ, எங்க அந்த மொட்டை பாடி கார்டு? ஆளே காணோம். இப்பெல்லாம் அங்கல் இல்லாம வெளியே எங்கேயுமே போறது இல்லையாமே. அப்படியா? ஆ அனு, நீ இவ்வளவு செல்ஃபி ஷேர் பண்ண நினைக்கல. அனு, எதுக்கு அவன் அடிச்ச? நீங்க யாருமே என்கிட்ட உண்மையா இல்ல. உங்க ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் எல்லாமே போய் என்ன முட்டாளாக்கிட்டீங்க. என்ன ஏமாத்திட்டீங்க? நீ தான் எங்களை ஏமாத்திட்ட. பொய்யா பழகுற, பார்சாலிட்டி பாக்குற, இப்ப எதுக்கு எங்களை கத்துற? நீ போய் சொன்னதுக்கு அங்கிளுக்கு பிளட் கேன்சர். நீ சொன்ன? நான் சும்மா ஜோக்குக்கு சொன்னேன். எதுடா ஜோக்கு? ஒரு உயிரோட விளையாடுறதா ஜோக்கு? இந்த விஷயம் அவங்க வீட்டுல தெரிஞ்சு அதிர்ச்சியில யாராவது செத்துருந்தா? நீ சாகடிச்சத ஃப்ரெண்ட் இல்லடா, ஃப்ரெண்ட்ஷிப். ஏய், நான் எதுமே செய்யலையே. தப்புன்னு தெரிஞ்சோன்னு தப்பிக்க பாக்குறேன். இது செல்ஃபிஷ். நோ நோ, பேசாதடா. இப்பெல்லாம் நீங்க 3 பேர்ல யாருமே ஒண்ணா இல்ல. எனக்கு தெரியும். இப்ப கூட சேர்ந்திருக்கீங்களே தவிர மனசளவுல ஒண்ணா இல்ல. தள்ளி போயிட்டீங்களேடா. ஏய், அது காரணம் நீ ஏதோ பேசாத. ஐ டோன்ட் வான் எக்ஸ்பிளனேஷன்ஸ். உங்களுக்கு அங்கிள்க்கு என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு தெரியாது. அது எனக்கு தேவையோ இல்ல. ஏனா இனிமே நீங்க யாரோ நான் யாரோ. ஆனா ஏன்டா என்கிட்ட போய் சொன்னீங்க? நீ எப்போ உன் கூட இருக்கிறத பிடிக்கல? ஓ, பொசெஸ்ஸிவா? அவன் கூட ஏன் இருக்க கூடாது? நீங்க யார் கூடயாவது பேசினா நான் ஃபீல் பண்றேனா? இல்லையே, பிடிக்கலடா. உங்களுக்கு யாரையும் பிடிக்கல. உங்க மனசு சுத்தமா இல்ல. ஐ ஹேட் யூ ஆல் நவ. ஐ டோன்ட் வாண்ட் டாக் டு யூ ஆல். ஐ டோன்ட் வாண்ட் சீ யூ ஆல். பை பை. அனு, அனு நில்லு. அனு, 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 என்ன அனு கூப்பிட கூப்பிட போயிட்டே இருக்க? நான் என்ன தப்பு பண்ண அனு? இன்ஃபேக்ட் அன்னைக்கு நீ அவனை அடிச்சல, எனக்கும் அடிக்கணும்னு தோணுச்சு. நீ பண்ணது கரெக்ட் அனு. டே அங்கிள், நான் உன்கிட்ட பேச தயாரா இல்ல. அவனை போ சொல்ல. டேய் போடா போடா, ஏதோ என்கிட்ட தனியா பேசணும்னு வந்திருக்கல. டேய் மொட்டை, நீ டேய். அனு, நான் மொட்டை போட மாட்டேன்னு சொன்னேன் கேட்டியா? டேய் பண்ணு. டேய், நான் உன்கிட்ட பேச வரடா. அப்புறம் வரடா. டேய் நிறுத்துடா. இப்ப நீ வரியா இல்லையா? நான் போறேன். நானும் அனுவும் லவ் பண்ண போறோம். முடிஞ்சா எல்லார்கிட்டையும் போய் சொல்லு. மொட்டைன்னா அனுவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதான்டா மொட்டையோட மகிமை. வட்ட, நீ செஞ்சதுதான் கரெக்ட். அனு, இவனுக்கெல்லாம் இப்படிதான் கட் பண்ணும். இந்த ஐயப்பா இருக்கான்ல, பயங்கரமான ஜொல்லு பாட்டி. அவன் நிறைய பொண்ணுங்களுக்கு லவ் லெட்டர் கொடுத்துருக்கான். நிறைய செருப்படி கூட வாங்கியிருக்கான் தெரியுமா? ஆனா அவங்க வீட்டுல எதையும் கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்க ஃபேமிலியும் ஒரு மாதிரி. லுக், நான் உன்கிட்ட அவனை பத்தி கேட்க வரல. நான் சொல்லி நீ மொட்டை போட்ட, அதுக்கு சாரி சொல்ல தான் வந்தேன். இந்த மாதிரி ஒருத்தர் மேல ஒருத்தர் குறை சொல்றது நிறுத்துங்கடா. இனிமே நீயும் என்ன பார்க்க வராத. அனு பாய்.
உன் கண்களை பார்த்த முதல் நிமிடம் காதலின் முதல் வரி தொடங்கியது. அதன் பின் உயிரின் முகவரி பெண்ணே உன்னிடம் மாறியது. ஒவ்வொரு நாளும் உன் முகம் பார்த்து ஆசைகள் கோடி வளர்த்தேனே. எத்தனை ஜென்மம் எடுக்கின்ற போதும் உன்னிழல் தேடி வருவேனே. நிலவாக நீ நேற்று வந்தாய், நிழலாக ஏன் மாறி சென்றாய். ஒரு வார்த்தை பேசாமல் நின்றாய், உயிரோடு ஏன் இன்று கொன்றாய். உதடுகள் நீதானே என் வாழ்வின் சுந்தம், என் நினைவினில் மாறாத பந்தம். லலிதா, இந்த புக்ல ஒன்னு வச்சிருந்தேன், அதை காணோம். நீ தான் அப்பப்போ என் புக்ஸ் எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்ப, பாத்தியா? ஒரு நிமிஷம் மாமா. இது தானே மாமா தேடுற? இது எப்படி உனக்கு கிடைச்சது? நான் உன் கூட தானே இருக்கேன். உனக்கு எது பிடிக்கும், நீ எது தேடுவேன்னு எனக்கு தெரியும் மாமா. தேங்க்ஸ் லலிதா. ஏ மாமா, அந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டு தானே இந்த போட்டோ வச்சிருக்கீங்க? ஆனா அந்த பொண்ணு யார விரும்புறன்னு உங்களுக்கு தெரியுமா? யார? உன்னை இல்ல. யார் சொன்னா? அது உனக்கு தேவையில்ல, அவளை மறந்துடு. நீயும் ஆசை வளர்த்துக்கிட்டு ஏமாந்துறாத மாமா, என்ன மாதிரி. அனு உங்க நாலு பேர்ல ஒருத்தன லவ் பண்றா, ஆனா அது நீ இல்ல. இந்த போட்டோ காணோம் தேடும் போதே இப்படி ஆயிட்டியே, அனு உனக்கு இல்லனா? வேண்டாம் மாமா. இதெல்லாம் யார் உனக்கு சொன்னது? நான் ஊருக்கு போறேன் மாமா. அனு எங்க நாலு பேர்ல ஒருத்தன லவ் பண்றான்னு சொன்னியே, யார் அது? நான் மாமா மாமான்னு சொல்லும் போது ஏன் அத்தான் கூப்பிட மாட்டியேன்னு கேப்பியே. நான் இத்தனை தடவை மாமான்னு கூப்பிட்டாச்சு, ஒரு தடவையாச்சும் அத்தான் கூப்பிட சொன்னியா? அனு இப்ப யார லவ் பண்றா? ஓ, இப்போ உனக்கு அதானே முக்கியம். தினேஷ், டேய் எதுக்கு நான் வீட்டுக்கு வந்த? என் அத்தை பொண்ணுகிட்ட என்னடா சொல்லலடா? அனு உன்ன லவ் பண்றா நீ சொன்னியாடா? ஆமா, நான் தொந்தரவு கொடுக்கறேன் நீ சொன்னியாடா? ஆமா சொன்னேன். நம்மளால ஐயப்பன் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்காண்டா.
ஹாஸ்பிடல் போனா உங்க அப்பா இருப்பாரா? இருக்கட்டுமே, சாரி கேட்க தானே போறோம். இவனிங்க யார சொல்றதுக்கு? நாம அடிச்சுக்கிறோம் சேர்ந்துக்கிறோம். கரெக்டா? நாம ஏன் அடிச்சுக்கணும்? நம்ம நாலு பேரையும் யாருமே பிரிக்க முடியாதுன்னு ஐயப்பா அடிக்கடி சொல்வாண்டா. பயமா இருக்கடா, எங்க நம்ம பிரிஞ்சிருவோம்னு ரொம்ப பயமா இருக்கடா. இல்ல, அந்த அணுவால தாண்டா, அவளை மறந்துடலாண்டா. ஏன்டா அவளை சொல்ற? நாம அடிச்சுக்கிட்டதுக்கு அவன் என்னடா பண்ணுவா? நம்மளை பைத்தியக்காரன் ஆகிட்டு அவன் சைலண்டா இருக்கா? உன்னை மொட்டைப்பட வச்சா, அவனை ஹாஸ்பிட்டல் படுக்க வச்சா, இதுக்கு மேல என்னடா பண்ணணும்? நான் மொட்டை அடிச்சதுக்கு நீ போய் சொன்னதான் காரணம். நான் என்ன போய் சொல்லணும்? நம்ம எல்லாரும் தான் அவன் லவ் பண்ணோம். அவன் நல்லவள இருந்தா யார் லவ் பண்றேன்னு சொல்லணும்? சொல்ல மாட்டடா. நம்மளை பிரிக்கிறதுக்குனே வந்திருக்கா. அடுத்தவங்களை அலைய விட்டு வேடிக்கை பாக்குறதா இவளுங்க வேலை? ஏய், அவளை மறந்துடலடா. இல்லடா, நமக்குள்ள சண்டையே இல்ல, வெறும் ஜெலஸ் தான். அது போறதுக்கு ஒரே வழி, அனு நமக்குள்ள யார லவ் பண்ணாலும் அதுக்கு மத்தவங்களும் ஹெல்ப் பண்ணும். ஓகே, என்னடா சொல்ற? இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம், மெடிசன் செய்து தரேன், ஃபாலோ பண்ணிக்கங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா எஸ்டேட் பண்ணாம என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க மதர் தான் ரொம்ப வரிடா இருக்காங்க. இஸ் எனிதிங் சீரியஸ்? நதிங் சீரியஸ், கம் வித் மீ. உசுரோட இருக்கானு பார்க்க வந்தீங்களா? பொழைச்சிட்டாண்டா. போங்கடா. ஏமா ஐப்பா, நாம எப்பவும் போல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்டா. அனு பேசாதீங்கடா. நான் யார்கிட்டயும் பேச தயாரா இல்ல. இன்னும் யார் யாரும் அடிக்க முடியுமா அடிச்சுட்டு ஹாப்பியா போய் தண்ணி அடிங்க. உங்களோட பழகுனது நினைச்சாலே வெக்கமா இருக்கு. எதுக்காகடா இவ்வளவு வரி உங்களுக்கு? போய் சொல்றது ஒருத்தனை பத்தி ஒருத்தன் தப்பா சொல்றதுன்னு சீப்பா போய் இன்னைக்கு அடிச்சுக்கிற அளவுக்கு வந்துட்டீங்க. அடுத்தது யாரடா அடிக்க போறீங்க சொல்லுங்கடா? யார அடிக்க போறீங்க சொல்லுங்க? பேசாம நிறுத்தி. எல்லாம் உன்னாலதான். என்னாலயா? ஆமா, நீ வந்ததுனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். சின்ன வயசுல இருந்து ஒன்னாவே படிக்கிறோம். எங்க ஃப்ரெண்ட்ஷிப் நல்லாதான் இருந்துச்சு. இப்ப உன்னாலதான் நாங்க அடிச்சுக்கிட்டோம். எவ்வளவு சந்தோஷமா இருந்தா தெரியுமா? எல்லாத்தையும் கெடுத்துட்டியடி. நீங்க பண்ண தப்புக்கு அவளை எதுக்கு திட்டுறீங்க? அனு உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் எதிர்பார்த்தா. நீங்களும் அப்படி இருப்பீங்கன்னு நம்பினா. ஆனா நீங்க அனுவ ஃப்ரெண்டா நினைக்கவே இல்ல. பெத்தவங்களையும் கூட பிறந்தவங்களையும் தவிர மத்த எல்லா பொண்ணுங்களையும் உங்க லவரை தான் பாப்பீங்க. ஏன்னா உங்க வயசு அப்படி. அனு எதுக்கு எங்களுக்கு லெட்டர் கொடுக்கணும்? நாலு பேர்ல ஒருத்தனை எதுக்கு லவ் பண்றேன்னு சொல்லணும்? அதனால தான் நாங்க பிரிஞ்சிட்டோம். அனுதான் அந்த லெட்டர் எழுதுனானு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவ அந்த லெட்டர் எழுதல, நான் தான் எழுதினேன். எதுக்காக இந்த மாதிரி? அனுவுக்கு உங்களை புரிய வைக்க. அவ உங்களை நம்பினா. ஆனா அந்த நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி நீங்க இல்லைன்னு எனக்கு தெரியும். அதனால தான் எழுதுனேன். என் ஜட்ஜ்மெண்ட் தப்பாகல. சாரி மேடம், வாங்க போலாம். அனு சாரி. அனு நீ இப்படி இருக்கிறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அனு நாங்க தான் அனு உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். அனு என்ன தண்டனை வேணாலும் கொடு, ஆனா பேசாம இருக்காத ப்ளீஸ் அனு.